இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற என்னோடய எல்லா நண்பர்களுக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ நான் வந்து சீமானுக்கு தான் போடுறேன். சீமான், என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு நான் கேட்கலாமா? தெரியாமல் கேட்குறேன். நான் உங்கள் கூட வாழ்ந்துருக்கேன் 2 வருஷம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா. எனக்கு வந்து உங்களுக்கு செம்பு பிடிக்கிற எந்த தேவையாமாகனும் எனக்கு வந்து வீடியோலாம் போட்டு இந்த அறம் பழகிப்பாருன்ற வந்து அவன் வந்து எப்படி சொல்லிட்டான்? நான் தெரியாமல் கேட்குறேன், எப்படி சொல்லிட்டான்? நான் வந்து அங்கேருந்து பேசுகிறேன், பெங்களூர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு. நான் சென்னையில் இருக்கிறேன்னா பெங்களூரில் இருக்கிறேன்னு தெரியாமல் எப்படி நீங்கள் வந்து ஒரு நியூஸ் எழுத வைப்பீங்க? என்ன என்னை விளையாட்ட நினச்சிட்ருக்கீங்களா சீமான்? விளையாட்ட நினச்சிட்ருக்கீங்களா? நீங்களே நீங்களும் உங்கள் கட்சி ஆட்களுமே வந்து என்னை வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை அவள் யார் கூப்பிட்டாலும் போவான்னு சொன்ன எத்தனையோ ஆடியோ கிளிப்ஸு நான் வச்சுருக்கேன். ஓகேயா? உங்கள் ஆட்கள் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, உங்கள் தனிப்பட்ட விஷயத்த, அதை தான் நானும் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து என்னை பற்றி எதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க? நான் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்னு ஏன் சொல்லிட்டுருக்கீங்க? நான் ஒரு முஸ்லீம்னு எப்படி சொன்னீங்க? எப்படி சொன்னீங்கன்னு நான் கேட்டுட்ருக்கேன். ஐ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு லிவ். அப்புறம் நீங்கள் யாரோட வாழ்க்கையில் விளையாடிட்டுருக்கீங்க? எங்கள் 3 பேர் லேடிஸும் வந்து நீங்கள் வாழ விடுவீங்களா, இல்லை இதை அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகணுமா? நான் உங்ககிட்ட கேட்கணும். நான் எந்த சொம்புக்கும் நான் கேரே பண்ண மாட்டேன். நான் வாழ்ந்துருக்கிறது உங்கள் கூட, நீங்கள் தான் எனக்கு கரெக்டாக ஆன்சரை கொடுக்கணும். நீங்கள் இப்படி தான் வந்து எங்களை வாழ விடாமல் சவடிச்சிட்ருக்க போகிறீங்களா? சவடிச்சிட்ருக்க போகிறீங்களா சீமான்? தெரியாமல் நான் கேட்குறேன். என்னை கத்த கத்த வச்சுட்டு அப்படியே செத்து போட்டுன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. நான் என்னத்துக்கு வந்து வீடியோஸ் போட்டு கேட்டுட்ருக்கேன்னா இதிலெல்லாம் மயிரப் போடுங்க தெரியுது. முருகனுக்கு பேசுனா, அவனுக்கு பேசுகிறேன், இவருக்கு பேசுகிறேன்ட்டு என் விஷயம் என்ன, என் வாழ்க்கை விளையாட்டா தெரியுதா உங்களுக்கு? அன்றைக்கி அவன் ராஜேந்திர சோழன் எப்படி சொன்னான், எப்படி சொன்னான் என்னை வந்து ஒரு முஸ்லீம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா? காளியம்மாள் பேசினதுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் வரத்தை தெரிய வச்சுருக்கீங்களா? நீங்கள் வந்து அவள் எப்படி கூப்பிட்டா நீ ஐட்டமு? நீ வந்து ஒரு சூரிப்பட், நீங்கள் ஒரு டைரக்டர் தானே? சூரிப்பட்டில் நான் பார்த்திபன் குரை நடித்த காட்சியை போட்டு ஒரு ஐட்டம்னு அவங்க ஆட்கள் சொன்னாங்கன்னா நான் உங்கள் உடனே விட்டுருமா? யார் சொன்னா? நாங்கள் உங்களுக்கு அடிமைகளா? நாங்கள் உங்களுக்கு அடிமைகளா சீமான்? நான் இன்றைக்கி வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறேன், நான் எவனை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா வந்து நான் இங்கே தமிழ்நாட்டில் சென்னையிலே தான் உட்காந்துருக்கேன். ஓகே? நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தா, என்ன நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தா, இந்த குடும்பத்தை எங்கள் அம்மாவுக்கு 70 வயசு ஆகுது, எங்கள் அக்காவுக்கு வந்து பாவம், அவங்க வந்து உனக்கே தெரியும் அந்த ஜெயபிரதா குடும்பம், அந்த குடும்பம் எங்கள் குடும்பத்தை எப்படி பண்ணிட்டு போனாங்கன்ட்டு இன்னொரு டைவர்ஸ் கொடுக்காம அந்த பிள்ளை ஒரு பக்கம் கஷ்டப்படுது. நான் வந்து உங்ககிட்ட சீரழிஞ்சிருக்கேன். டைத்தோடைய மகனே, என்னடா வீடியோஸ் போட்டா நீ என்ன உன் பாட்டு கால்கில் வச்சுட்டு நீ என்ன வேணாலும் போடுவேன் நினச்சிட்டு இருக்கடா, தேவையாமான்னு. டேய், வீடு தேடி வந்து மிதிப்போண்டா, நாங்கள் மிதிச்சிருவோம் நாங்கள் உன்னைய. என்ன மீடியா வச்சுட்டு சொம்ப பிடிச்சுன்னு இருக்கிறடா நான். ஏ நீ எப்படா சொல்லிடுவான் அவன் நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன்ட்டு? எப்படி சொல்லுவான் அவன்? டேய், நாங்கள் இந்த வாரம் வீட்டை தேடி வந்து உன்னை மிதி நாங்கள் மிதிப்போமா இல்லையா நீ பாரு. ஏன்னா நீ ரொம்ப லிமிட் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிற, என்ன விளையாடிட்டு இருக்கிறடா தேவையா மாக்கு நீ என் வாழ்க்கையில? எதுக்குடா பேச மாட்டேங்கிற நீ என்கிட்ட? ஏன் பேச மாட்டேங்கிற? என்னத்துக்கு நீ சொல்லிட்டு இருக்க நான் வந்து பெங்களூர் காரி, நான் வந்து முஸ்லீம் கிஸ்லிம்லாம்? சீமான், இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா உங்களுக்கு இருக்க போகுது, நிச்சயமா நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க வந்து என்னை ரொம்ப வாழ விடாம பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் வந்து கண்டிப்பாக அடுத்த கட்ட போராட்டத்துக்கு இதை எடுத்துகிட்டு போக போகிறேன். எப்படி நீங்கள் வந்து உங்கள் ஆட்களை வச்சு நான் வந்து தமிழ் பெங்களூர் இருக்கேன்னு சொல்ல வைப்பீங்க? எப்படி சொல்ல வைப்பீங்க? அவன் என்ன எப்படி தெரியும் அவனுக்கு வந்து நான் இங்கே இருக்கேனே தெரியாதா? இனி இப்படி கத்த கத்த வச்சுட்டு அப்புறம் ஏதாவது ஆய் செத்து போட்டுன்னு பண்ணுறீங்களா? கத்த கத்த வச்சுட்டு அவளுக்கு ஏதாவது ஆய் செத்து போட்டுன்னு பண்ணுறீங்களா? எனக்கு நல்லது பண்ண போகிறமே தெரில உங்களோட செயல்பாடுலாம். சரியா? நீ ரொம்ப திமிர் பிடிச்சாளியறடா தேவையா மகனே, நீ ரொம்ப திமிர் பிடிச்சாளுற. நீ உன்னை வந்து நீ நல்லபடியாக அடங்க போகிறமே தெரில என்கிட்ட, நல்லபடியாக நீ அடங்க போகிற மாதிரி தெரியல. எதுக்கடா வீடியோ போட வச்சுட்ருக்க அல்கா பேவர்சி தேவையா மகனே, எதுக்கடா போட வச்சுட்ருக்க? சென்னையில் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோனே உனக்கு தெரியாதா? சென்னையில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தே உனக்கு தெரியாதாடா தேவையா மகனே, பேவர்சி தேவையா மகனே. கண்டிப்பாக வீட்டு முன்னாடி நாங்கள் நான் எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் வந்து உட்காந்து தர்ணா பண்ணி வாட வெளியில் தேவையா மாக்கணும் நான் அங்கே ஒன்று பண்ண வைக்கிறோமா இல்லையா பாரு. நடிச்சிட்ருக்கிறேடா நீ தேவையாக்கு பிறந்தோன்னே. ஆட்டம் போடுறதுக்கு மட்டும் நாங்கள் வேணும், இப்போ உனக்கு சொம்ப பிடிக்கிறதுக்கு வந்து உன் கட்சிக்காரங்க வேணுமா? செருப்பு கட்டினு அடிச்சிடுவேன்டா பேவர் சித்தவடைய மாக்கணும் உனே. எவன் உன்னை காப்பாற்றுறான்னு பார்க்குறேண்ணா. ஒரு பொண்ணு நான் இங்கே உட்காந்து கஷ்டப்பட்டு இருந்தா ஃபிலிம் கட்டிட்டு இருக்கேடா தேவையா போறது வருஷத்தோடைய மகனு, நீ மிதிச்சு வேண்டாம் உன்னைய.
மாட்டேங்கிற நீ என்கிட்ட, என்கிட்ட பேச வராம நீ ஆட்களை வச்சு வீடியோ பாட வச்சுட்டு இருக்க நீ அல்கத்தாவுடைய பேவர்சி. இன்னொரு வாட்டி கபார், இன்னொரு வாட்டித்தோடைய மகன் என்னைய வந்து பெங்களூர்ல இருக்க அங்க இருக்க நிதியா போட்ட டேய் வல்சர வாக்கமா போற நீ எங்க இருக்கா வந்து மிதிப்பண்டா நான் உன்னைய வச்சுக்க வச்சுக்காத என் குடும்பத்துக்கிட்ட. சீமான் செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன். சீமான் எழுதி வச்சுக்கோ, செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன். அது மட்டும்தான் உனக்கு மிச்சம். ஃபேன்ஸ் அத்தனை பெரிய கூட்டிட்டு வந்து எல்லா அமைப்புகளும் கூட்டிட்டு வந்து நான் வீட்டு முன்னாடி உட்காரன்னா இல்ல பார்த்தோடைய மகனே வச்சுக்காத என்கிட்ட. இப்படிதானே நீ என்னை பத்தி அவதூறா பேசி பேசி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்க. மிதிச்சிருவேன் சீமான், மிதிச்சிருவேன் உன்னைய, வேண்டாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ என்னை வாழ விடல, இப்போ இப்போ நீ அதான் பண்ணிட்டு இருக்க. எப்படா போடுவான் என் மேல பெங்களூர்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கத்தோடையா போந்தோட யோகிதா கிருஷ்ணன் முன்னாடி வந்து உட்கார நீ பாக்கலாம். அது எப்படா நீ வந்து ஒண்ணு நிம்மதியா வாழ்ந்துருவ, என்னை வாழ விடாம தேடிய மகனை, தேடிய மகன கண்டிப்பா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் உள்ள போட வைக்கிறனால பாரு. நீ போட்டல, நேத்து போட்டலடா, அறம் பழகி பாரு. எப்படா நீ வந்து சொல்வேன் நான் வந்து இந்த ஊர்ல இல்லன்னு சொல்லிட்டு தேவடியா பேவர்சி பேச பேச சொன்ன எதுக்கு பேச மாட்டேங்கிற என்கிட்ட பேவர்சி தேடைய மகன, நான் உன்னை உள்ள தூக்கி போடுறனா இல்லையா பார். நீ வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் கொடுத்துட்டு இருக்க, பேசவா பேசவானா நீ பேச வர மாட்டேங்கிற. நான் அங்க இருக்க இங்க இருக்க நான் ஆட்களை வச்சு நீ பேச வச்சு பேச வச்சு பயங்கரமா எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க. இப்ப அடுத்ததான் எனக்கு என்ன ஆகும் தெரியுமா, இந்த பாயிண்ட்டுக்கு நான் போனா நான் ரொம்ப உடம்பு சரியாமாவேன். நான் இந்த வாட்டி உடைய உண்டையில இருந்து ஆக்கிட்டு போவிட போறேன். எதுக்கு போட்ட, எதுக்கு போட வச்ச பேவர்சி தடைய மகன, எதுக்கு நான் போட வைக்கிறேன் நான் பெங்களூர்ல இருக்கேன்ட்டு. நான் சென்னையில இருக்கேன்னு உனக்கு தெரியாதா, சென்னையில எனக்கு தெரியாதா. நான் கண்டிப்பா கண்டிப்பா இது மேல உன் மேல ஆக்ஷன் எடுக்க வச்சு உள்ள தூக்கி நான் உனக்கு போட்டே போடுவேன். நீ எனக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க. பேசவானா நீ பேச மாட்டேங்கிற இல்லையா, பேச மாட்டேங்கிற இல்லையாடா தேவடைய மகன, பேச மாட்டேங்கிற இல்லையா, பேச மாட்டே இல்லையா, நீ பேச மாட்டே இல்லையா. சரி பாப்பா ஓகேயா, உனக்கு எப்படி ஒண்ணு உன் என்ன பண்ணணுமோ நான் பண்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோ, நோட் பண்ணி வச்சுக்கோ. எங்க மூணு பேரையும் சாவடிக்கிறாடா, சாவடிக்கிறாடா, நீ சாவடிக்கிறியா. சாவடிக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதே பாயிண்ட் திரும்பி என் குடும்பத்தை எடுத்துட்டு போறியா, நீ எடுத்துன்னு போறியா. இப்போ பாப்போமா, ஒன்று எனக்கு எதாவது ஆச்சுன்னா நீ உனக்கு தூக்கி உள்ள போடுவாங்க. இப்படி அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று என்ன பண்ணுவோம் நான் பண்ணுறேன், நீ பார்க்குறியா, பார்க்குறியாடா, பார்க்குறியா. நீ அடங்க மாட்டல என்கிட்ட, படுக்கும் போது நான் தேவைப்பட்டேன். இப்போ நீ வந்து நீ உன் ஆட்களை வச்சு அசிங்கப்படுத்துறியா, ஆட்களை வச்சு அசிங்கப்படுத்துறியா, தேவையாக்க போந்தோன்னு பார்த்துக்கோ, நோட் பண்ணிக்கோ. இந்த வீடியோவை நீ இதுக்கு முன்னாடி போட்டான் பார்த்தியா, உன் அறம் பழகிப்பாரு நான் தேவையா பேவரிசியாவன் ரெண்டு பேரையும். நீ எதுக்கு இதை வந்து நான் அங்கே இருக்க அங்கே இருக்க என்னை பற்றி அவதூறா நீ என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்கன்றது வந்து நான் உன்னை விடவே மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன். நீ நீ என்னத்துக்கு இதை பண்ணிட்டு இருக்கன்றது நான் எல்லா லெவல் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் பண்ணியும் நான் வந்து உன்னை வெளியே எடுத்துட்டு வருவேன். ரெடியாக இருந்துக்கோ, மோதிரல்ல மோதிரல்லடா, இப்பார் இப்பாருன்னு. எனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் வீடியோலேயே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். எனக்கு ஏதோ ஹெல்த் முடியாமல் ஆச்சு அப்படின்னா சீமான் தான் அது கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்சிபிள் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன ஆக்ஷன் எடுக்க வச்சு நீ இந்த மாதிரி எனக்கு வந்து வீடியோ போட வச்சுருக்கிறோம், அந்த அறம் பழகி பாருன்னு ஒருத்த பேசலாம் பார்த்த அப்படின்றவனும் அவன் மேலே டெஃபமேஷனு உங்கள் அத்தனை பேர் மேலே டெஃபமேஷனு போட்டே போடுறேன். நீ ரெட்டியாக இருந்துக்கோ பேவர்சி, ரெட்டியாக இருந்துக்கோ. என் கூட படுத்து நீ சீரழிச்சல என் வாழ்க்கையை, அதுக்கு நான் உன்னையும் விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். ரெடியாக இருந்துக்கோன்னு, ரெடியாக இருந்துக்கோ.